வணக்கம் நேர்களே, இன்றும் விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நாம் கடந்த காலங்களில் அரசியல் சம்பந்தமாக, சுகாதாரம் சம்பந்தமாக பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறோம், பல கலந்துரையாடல்களை நடத்தியிருக்கிறோம். தற்பொழுது நாட்டில் பரவலாக பேசப்படுகின்ற முக்கியமான ஒரு அவதானத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது நாட்டின் பொருளாதார நிலை. இப்பொழுது இந்த பொருளாதார நெருக்கடி எந்த மட்டத்தில் இருக்கிறது, எதிர்காலத்தில் எந்த மட்டத்திற்கு செல்லும், பொருளாதாரத்தின் பாதை என்ன, இந்த பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அதிர்ச்சி எப்பொழுது தீரும், மீண்டும் ஒரு சாதாரண நிலைக்கு சாதாரண மக்களால் குடும்பத்தை நடத்தி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை மீண்டும் உருவாகுமா, அல்லது அதிகரித்த விலைகள் இப்பொழுது குறையும் என பல கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கின்றன. இந்த விடயங்களை நாம் ஆராய்வதற்காக இன்றைய நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறோம் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவியலாளர் எம் கணேசமூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களாக உங்களை சந்திப்பதற்கான முயற்சி எடுத்திருந்தோம், இப்பொழுதுதான் கைகூடியிருக்கிறது, காலம் கணிந்து வந்திருக்கிறது. மக்கள் மத்தியில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி, நான் முதலில் குறிப்பிட்டது போல, இந்த பொருளாதார நெருக்கடியானது எப்பொழுது தீரும், இந்த விலை அதிகரிப்புகள் எப்பொழுது குறையும் போன்ற பல விடயங்கள், பல குழப்பங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றன. மக்களுக்கு போதுமான நிதி இல்லை, அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட காரணம் ஒரு சுமார் ஒரு வருட காலப்பகுதியிலேயே 2 மடங்கு 3 மடங்காக அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் அதிகரித்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கான நிதி வல்லமை மக்களிடம் இல்லை. தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடிக்கு மூல காரணங்கள் என்று எவற்றை குறிப்பிட வேண்டும்? பலவிதமாக இந்த காரணங்களை வகைப்படுத்துவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த மோசமான நிலைமை, இவ்வாறான நிலைமை ஏற்படும் என்று தெரிந்தும் அதனை தடுப்பதற்குரிய உரிய நடவடிக்கைகளை எடுக்காமல் காலம் தாழ்த்தியது ஒரு காரணமாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் இந்த நிலைமையை தவிர்த்திருக்க முடியும் உரிய நேரத்திலே உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும் பட்சத்திலே. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்த நடவடிக்கை எடுக்கப்படாமல் போயிருக்கிறது, அல்லது காலம் தாழ்த்தி அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கொள்கை ரீதியிலே ஏற்பட்ட விடப்பட்ட சில தவறுகள், அல்லது கொள்கை ரீதியிலே விடப்பட்ட சில குளறுபடிகள் காரணமாக இந்த பிரச்சனை மேல் நோக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. நீங்கள் சொன்னது போலவே இந்த விலைவாசிகள் அதிகரித்து செல்லுகின்றன. இந்த விலைவாசிகள் அதிகரித்து செல்வதற்கு முக்கியமான காரணம் டாலர் பற்றாக்குறை. டாலர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு காரணம் செயற்கையான விதத்திலே இலங்கையினுடைய நாணய மாற்று வீதத்தை மத்திய வங்கி நிர்ணயித்தமை, போதிய அளவு டாலர் நாட்டுக்குள்ளே உள்வராமை, ஆனால் அதே நேரம் அதிக அளவு டாலர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றமை இந்த நிலைமைக்கு காரணமாக அமைந்தது. அது மட்டுமல்லாமல் உள்நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களினுடைய நிரம்பல், அவற்றை உற்பத்தி செய்து சந்தைக்கு விடுகின்ற அந்த அளவு குறைவடைந்தமையும் இன்னொரு காரணம். குறிப்பாக மரக்கறி வகைகளினுடைய அளவு, உணவுப் பொருட்களுடைய அளவு நாட்டிலே குறைவடைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்போது இந்த எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணமாக இந்த டாலர் பற்றாக்குறையை பற்றி சொல்லுகின்றோம். அதன் காரணமாக எரிபொருள் இல்லை, எரிபொருள் இல்லை என்பது மட்டுமல்லாமல் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான வழிவகைகள் இல்லை, மாற்று வழிகளை மக்கள் நாட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள், மின்வெட்டு என்பது ஒரு பக்கம். இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு உரிய நேரத்திலே இதை தீர்த்து வைக்கக்கூடிய அந்த வல்லமை இல்லாமல் போனது முக்கியமான காரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த பொருளாதார நெருக்கடிக்கு ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு காரணங்களை அல்லது பல காரணங்களை அடுக்குகிறார்கள், ஒவ்வொரு வகையான காரணங்களை அடுக்குகிறார்கள். அரசாங்கத்திடம் இந்த சூழ்நிலைக்கான காரணத்தை வினவினால் அவர்கள் கூறுகின்ற பிரதான காரணமாக இருப்பது இந்த கோவிட் பரவல் காரணமாக தான் இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்பதாக இருக்கிறது. உண்மையில் இந்த கோவிட் பரவலானது எந்த அளவுக்கு இந்த பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு காரணமாக அல்லது முக்கியமான பங்கினை வகித்திருக்கிறது? உண்மையை சொல்லப்போனால் இந்த கோவிட் என்பது எல்லா நாடுகளையும் பாதித்த ஒரு கொள்ளை நோய். இலங்கையை மாத்திரமல்ல, உலக நாடுகள் எல்லாவற்றையும் பாதித்திருக்கிறது. இலங்கையை விட மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகள் இருக்கின்றன, மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகள் இருக்கின்றன. நம்முடைய அண்டை நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த பாதிப்புக்கு அவை உள்ளாகி இருந்தன. ஆனால் அந்த பாதிப்புகளிலிருந்து இவை இந்த நாடுகள் படிப்படியாக மீண்டெழுந்து வருகின்ற ஒரு சூழலை காணுகின்றோம். குறிப்பாக எங்களுடைய அண்டை நாடுகளான மாலைதீவு, வங்களாதேசம் போன்ற நாடுகள், ஏன் இந்தியாவும் கூட, இந்த நோயிலிருந்து நோய் தாக்கத்திலிருந்து இப்போது தங்களுடைய பொருளாதாரத்தை மீட்டு வருகின்ற ஒரு சூழலை நாங்கள் காணுகின்றோம். எல்லா நாடுகளிலுமே 2000ஆம் ஆண்டிலே பொருளாதார வளர்ச்சி எதிர்கணியமாகத்தான் இருந்தது. ஆனால் 2021ஆம் ஆண்டிலே அந்த பொருளாதார வளர்ச்சி விகிதங்கள்
மீண்டு வருகின்ற ஒரு சூழலை நாங்கள் காணுகின்றோம். ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டிலே அவ்வாறான ஒரு மீட்சியை நாங்கள் அவதானிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. மாறாக இந்த மீட்சி ஏற்படக்கூடிய அந்த சூழலிலும் கூட இலங்கை பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து செல்லுகின்ற ஒரு நிலைமையினை தொடர்ச்சியாக அவதானிக்க முடியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது கோவிட் காரணமாக ஏற்பட்டதாக நாங்கள் கூற முடியாது. கோவிட் காரணமாக எல்லா நாடுகளும் தான் பாதிக்கப்பட்டன, இலங்கை மாத்திரமல்ல. ஆக ஏனைய நாடுகள் இந்த நிலைமையிலிருந்து மீண்டு வருவதற்கும் இலங்கை மோசமான நிலைமைக்கு செல்லுவதற்கும் அடிப்படை காரணங்களிலே வேறுபாடு காணப்படுவதுதான் காரணம் என நான் நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி ஒரு அரசியல் ரீதியான கலந்துரையாடல் இல்லாவிட்டாலும் கூட ஒரு எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, நிதியமைச்சருக்கும் மத்திய வங்கியினுடைய ஆளுநருக்கும் இடையிலான ஒரு முரண்பாடு காரணமாகத்தான் நாட்டினுடைய இந்த பொருளாதார மீட்சிக்கு தாமதமாகிறது, அல்லது இன்னும் கூட பாதாளத்துக்கு இந்த பொருளாதாரம் சென்று கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. நான் கேட்கின்ற கேள்வி, தற்போதைய சூழ்நிலையில் இந்த பொருளாதார மீட்சியை நோக்கி நாட்டை நகர்த்தி செல்வதற்கு நிதி அமைச்சர் என்ற வகையிலும் மத்திய வங்கியின் ஆளுநர் என்ற வகையிலும் எவ்வாறான பங்களிப்பினை, எவ்வாறான செயற்திட்டங்களை அவர்களால் முன்வைக்க முடியும்? மூன்று தரப்பினர் இதில் இந்த விஷயத்திலே தொடர்புபடுகிறார்கள். ஒன்று நிதியமைச்சர், நிதியமைச்சனுடைய செயலாளர், அடுத்தது மத்திய வங்கியினுடைய ஆளுநர். இந்த மூன்று பேரும் அவர்களுடைய அந்த எந்த பதவி வகிப்பவருடைய நபர்களுடைய எங்களுக்கு முக்கியமில்லை, ஆனால் அந்த பதவிகளை பற்றி சொல்கின்றேன். இந்த மூன்று பதவிகளும் ஒன்றுடன் ஒன்று மிக மிக தொடர்புபட்ட பதவிகள், ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாத பதவிகள். குறிப்பாக அமைச்சர் முழு நாட்டினுடைய நிதி நிலைமைக்கும் பொறுப்பானவர், அந்த அமைச்சினுடைய செயலாளர் அந்த அமைச்சு மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகளை இயக்கிச் செல்பவர், மத்திய வங்கி அந்த இரண்டுக்கும் மதி உரைஞராக செயல்பட வேண்டிய ஒரு நிறுவனம். நிதியமைச்சருக்கு கீழே இருந்தாலும் கூட மத்திய வங்கி ஒரு இண்டிபெண்டன்ட், ஒரு சுயாதீனமான ஒரு நிறுவனம். அதனுடைய அந்த ஆலோசனைகளை பின்பற்றித்தான் நிதியமைச்சு தன்னுடைய நிதி கொள்கைகளை, அரசாங்கத்தினுடைய அரசரை கொள்கைகள் சம்பந்தமாக மற்றும் பணக்கொள்கை சம்பந்தமான விஷயங்களை கையாள வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக நிதியமைச்சு சொல்லுகின்ற விடயங்களை நடத்துகின்ற ஒரு நிறுவனமாக மத்திய வங்கி மாறுகின்ற போதுதான் பிரச்சனைகள் வருகின்றன. ஆகவே இந்த மூன்று தரப்பினருக்கும் இடையிலே ஒரு கோஆர்டினேஷன் அவசியம், ஒரு ஒத்திசைவு அவசியம். இந்த மூன்று தரப்பினரும் அந்தந்த நிறுவனங்களில் இருக்கின்ற அதிகாரிகளுடைய ஆலோசனைகளை பெற்றுத்தான் நிச்சயமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த அதிகாரிகள் சாதாரணமானவர்கள் அல்ல, அனைவரும் பட்டதாரிகள், அனைவரும் சிறப்பு பட்டதாரிகளாக இருப்பார்கள், அல்லது அந்த துறையிலே தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அந்த துறையிலே வந்ததற்கு பிறகு, பதவி நிலைக்கு வந்ததற்கு பிறகு அது தொடர்பான தேர்ச்சியினை பெற்றிருப்பார்கள், பயிற்சியினை பெற்றிருப்பார்கள். எனவே அவர்கள் மிகுந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த அதிகாரிகளுடைய குழாம் தான் அத்தனை விடயங்களையும் கையாளும். அந்த அதிகாரிகள் குழாம் நாட்டிலே இருக்கின்ற நிலைமைகளை பற்றி ஆராய்ந்து முடிவுகளை அறிவிப்பார்கள் தங்களுடைய அந்த சிறப்பு தேர்ச்சியின் அடிப்படையிலே. அவற்றை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு குழு இருக்கிறது. அந்த குழுவிலேயே இந்த மூன்று பேரும் இருப்பார்கள். ஆக இந்த மூன்று பேரும் சேர்ந்து அந்த அதிகாரிகளுடைய ஆலோசனைகளோடு தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கின்ற பட்சத்திலே நாட்டினுடைய நிதிநிலைமைகள் சரியாக கையாளப்படும் என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம். ஆனால் அவ்வாறு நிகழ்ந்ததா என்பது சம்பந்தமாக நமக்கு கேள்விகள் இருக்கின்றன, சந்தேகங்கள் இருக்கின்றன. இப்போது பாராளுமன்றத்திலும் அது பற்றி பேசப்படுகிறது, வெளி சமூக ஊடகங்களிலும் அது பற்றி பேசப்படுகிறது. ஏன் அந்த அதிகாரிகளே கூட அல்லது அந்த பதவி நிலையில் உள்ளவர்களே கூட முன்வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அவர் இந்த பதவிக்கு வந்த பின்னர் அறிமுகப்படுத்திய அந்த பாதை வரைவு அல்லது ரோட் மேப் என்று சொல்லுகின்ற அந்த பாதை வரைவை வெளியிட்டு வைத்ததற்கு பின்னர் அவர் சொன்னார், இந்த பாதை வரைவிலே சொல்லப்படுகின்ற விடயங்களை நாங்கள் அமுல்படுத்துவோம், அந்த அமுல்படுத்தலின் மூலம் நாட்டிலே பிரச்சனைகள் தீர்க்கப்படும், இந்த நாட்டை பொறுத்தவரையிலே அந்நிய செலாவணிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களிடம் இருக்கிறது போதிய அளவு கையிருப்புகள் இருக்கின்றன, ஆகிய எதிர்கட்சிகள் பொய் சொல்லுகின்றன என்று அவர் அரசியல் ரீதியாக கதைத்தார். அதே போல் இப்போதைய நிதியமைச்சர் அவர்கள் இங்கே வருவதற்கு முன்னர், நாட்டுக்கு வருவதற்கு முன்னர் பெரிய அளவிலே ஒரு எதிர்பார்க்கை இருந்தது. அவர் வந்ததற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும், அவரிடம் நிதி வளங்கள் இருக்கின்றன, கொள்கைகள் இருக்கின்றன என்றவாறு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த இரண்டும் எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமாக பின்பற்றப்பட்டன, அவர்களுடைய அந்த வருகையோ அல்லது அவர்களுடைய அந்த செயல் திட்டங்களோ எந்த அளவுக்கு நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பயன்பட்டன என்பது தொடர்பாக நமக்கு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. மத்திய வங்கியின் ஆளுநரால் இந்த பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக ரோட்மேப் என்று ஒரு விடயம், அவர் சில பரிந்துரைகளை முன்வைத்திருந்தார். இந்த பரிந்துரைகள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது எந்த அளவுக்கு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது?
பாதை வரைவு அந்த டாக்குமெண்ட் அந்த விவரங்களை பார்ப்போமாக இருந்தால் அது ஒரு மத்திய வங்கியினுடைய ஆளுநரால் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆக தென்படவில்லை. அது நிதியமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு பாதை வரைவாகவே நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பலரும் அதை பற்றி கருத்துரைந்திருந்தார்கள். ஏன்னால் மத்திய வங்கியினுடைய ஒரு பேவி ஒன்று சொல்லுகின்றோம், அந்த மத்திய வங்கியினுடைய அந்த செல்வாக்குக்குட்பட்ட அல்லது அதனுடைய அதிகாரத்துக்குட்பட்ட வரம்புகளை மீறிய ஒரு பாதை வரைவாக அதுதான் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. என்றாலும் கூட அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற சில விஷயங்களை அது புத்தகம் அடிப்படையிலானது, டெக்ஸ்ட் புக்ஸ் டைப் என்று சொல்வார்கள், நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவிலே அதில் இருந்த விஷயங்கள் மிக மிக குறைவு. அதாவது ஒரு ஒரு சாதாரணமாக நடந்து கொண்டு செல்கின்ற ஒரு சாதாரணமாக இயங்கி செல்கின்ற ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு மேலதிக பூஸ்டை வழங்குவதற்காக அந்த அபாரமான நடவடிக்கைகளை மேற்கொள்வது இலகுவானது. ஆனால் ஏற்கனவே ஒரு நிலைமையிலே மோசமான நிலைமையில் இருக்கின்ற ஒரு பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான செயல்முறையாக அதனை பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆகவே ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு அதிக ஒரு பூஸ்டை கொடுப்பதற்காக மேலதிக ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான ஒரு வரைவாகவே அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. தற்பொழுது கடந்த இரண்டு தினங்களில் முக்கியமாக இந்த நாணய பெறுமதியை தீர்மானிப்பதற்கான ஃப்ளோட்டிங் என்று சொல்வார் மிதப்பில் விடப்பட்டதுக்கு பிறகு சந்தை பெறுமதிக்கு அமைய சந்தை சக்திகளால் நாணய பெறுமதி தீர்மானிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டதுக்கு பிறகு இரண்டு தினங்களிலேயே சுமார் 50 ரூபாவுக்கும் அதிகமான அளவுக்கு இலங்கை நாணயத்தினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது டாலருக்கு நிகராக. இந்த கால சூழ்நிலையில் இந்த நாணய பெறுமதியை மிதப்பில் விட்டது சரியான தீர்மானம் தானா அல்லது இது முன்னராகவே செய்திருக்க வேண்டிய ஒரு விடயமா? இது இந்த நாணயத்தினுடைய பெறுமதியை கட்டுக்குள்ளே வைப்பதற்காக அதனை கட்டி வைத்திருந்தது பிழையான தீர்மானம் என்று நான் சொல்வேன். ஏனென்றால் இந்த இன்றைய உலகிலே இவ்வாறு நாணயத்தினுடைய பெறுமதியை கட்டி வைத்திருக்கின்ற எந்த ஒரு நாட்டையும் நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வாறு கட்டி வைத்திருந்தால் அந்த நாட்டு இவ்வாறான ஒரு நிலைமையில தான் எதிர்நோக்க வேண்டி இருக்கும். ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற இயக்கங்களுக்கு அமைவாகத்தான் அந்த நாட்டினுடைய நாணயத்தினுடைய பெறுமதி தீர்மானிக்கப்படும். அதாவது டாலர் உள்ளே வருகின்ற அளவு, டாலர் வெளியே செல்கின்ற அளவு. நான் டாலர் என்று சொல்வதற்கான காரணம் என்னென்னா, நாணய மாற்று என்பது டாலர் மட்டுமல்ல, வேறு நாணயங்களும் இருக்கின்றன. ஆனால் டாலரை தான் நாங்கள் முன்னிலைப்படுத்துவதன் காரணமாக அதை பற்றி சொல்கின்றேன். ஆக டாலர் நாட்டுக்குள்ளே வருகின்ற அளவு, நாட்டுக்கு வெளியிலே செல்லுகின்ற அளவு, குறிப்பாக வங்கிகளால் நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுகின்ற அளவு, நாட்டுக்கு வெளியே செல்லுகின்ற அளவு, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் அதனுடைய விலை தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது டாலரை ஒரு பொருளாக கருதி அது சந்தைக்கு எந்த அளவு வருகிறதோ, சந்தையிலே அதுக்கு எந்த அளவு டிமாண்ட் இருக்கிறதோ என்பதை பொறுத்து அதனுடைய விலை தீர்மானிப்பதைப் போல டாலருடைய விலையும் தீர்மானிக்கப்படுகிறது. ஆக டாலர் அதிகமாக சந்தைக்கு வந்தால் அதனுடைய விலை குறையும், இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி அதிகரிக்கும். டாலர் சந்தைக்கு அதிகம் வரவில்லை என்று சொன்னால் இலங்கை ரூபாயுடைய பெறுமதி குறையும், டாலருடைய பெறுமதி அதிகரிக்கும். ஆகவே தொடர்ச்சியாக டாலருடைய விலை அதிகரித்து சென்றது. டாலர் வருகைகள் இலங்கைக்குள்ளே குறைவடைந்தன. வேறு சில காரணங்களால் கடன்களை மீளச் செலுத்த வேண்டியிருந்தது, அதே போல இறக்குமதிகள் மிக துரிதமாக அதிகரித்தன. இது போன்ற காரணங்களால் அதிக அளவு டாலர் வெளியே செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. டாலருக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டது. ரூபாயுடைய பெறுமதி அதிகரிக்க தொடங்கியது. இதனை சமாளிப்பதற்காக அரசாங்கம் அதை கட்டி வைத்தது. ஆகவே இந்த கட்டி வைக்கப்பட்டது யதார்த்தத்துக்கு புறம்பானது. 203 ரூபாய் என்று சொன்னார்கள், 202 ரூபாய் 3 ரூபாய் என்று சொன்னார்கள். அந்த 202 ரூபாய் 3 ரூபாயிலே டாலரை சந்தையிலே யாராலும் பெறக்கூடியதாக இல்லை. அந்த விலையிலே டாலரை வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் மத்திய வங்கி டாலரை அந்த விலைக்கு சந்தைக்கு வழங்க வேண்டும். அதனை மத்திய வங்கியால் செய்யக்கூடியதாக இல்லை. மத்திய வங்கியால் அதனை செய்ய முடியாத போது அதனை கட்டி வைத்திருப்பதனால் எந்த பிரயோசனமும் இல்லை. சந்தையிலே சாதாரணமாக வங்கிகள் இந்த இறக்குமதியாளர்களுக்கு அல்லது டாலர் தேவைப்படுபவர்களுக்கு வழங்குகின்ற வீதம் 220 ரூபாய், 215 அந்த ரேஞ்சிலே இருந்தது. அந்த வீச்சுக்குள்ளே தான் பெரும்பாலும் இருந்தது. இறக்குமதி செய்ய போகின்ற போதும் கூட ஒன்றில் நீங்கள் அந்த டாலரை எங்காவது பெற்று வர வேண்டும், மத்திய வங்கியினுடைய அனுமதி கிடைக்க வேண்டும், அப்போது தான் நீங்கள் இறக்குமதி செய்யலாம். ஆகவே ஒரு செயற்கையான விதத்திலே டாலரை கட்டி வைத்திருந்து விட்டு இப்போது அதனை ஓரிரவிலே அதனை அவிழ்த்து விடுவதென்பது மின்சாரம் பாய்ச்சுவது போன்ற, பொருளாதாரத்துக்கு மின்சாரம் பாய்ச்சுவது போன்ற ஒரு ஷாக் கொடுப்பது போன்ற ஒரு நடவடிக்கையாகவே இருக்கிறது. எனவே அந்த ஷாக் காரணமாகத்தான் இப்போது டாலருடைய பெறுமதி எகிரி குதித்து 260 என்கின்ற மட்டத்தை நோக்கி செல்கின்றது. ஆகவே இது வளமையாக நடந்திருக்க வேண்டிய ஒன்றல்ல. சாதாரணமாக சந்தை நிலைமைகளை அனுமதித்திருந்தால் நாளாந்தம் அந்த விலைகள் கூடி குறைந்து 230 என்ற மட்டத்தை அடைந்திருக்கக்கூடும். ஏனென்றால் 230 என்ற மட்டத்துக்கு மேலே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று மத்திய வங்கி கூறியது.
டாலருடைய பெறுமதி அவிழ்த்து விடப்படுகிறது. ஆனால் 230 ரூபாய்க்கு மேலே நாங்கள் போக விட மாட்டோம், அந்த உச்ச எல்லைக்கு உட்பட்டதாக என்று தான் மத்திய வங்கி கூறியது. ஆனால் எவருமே அதை கணக்கெடுக்கவில்லை. சந்தையிலே 258 ரூபாய்க்கு மேலே சென்றிருக்கிறது. ஆகவே இது தேவையற்ற ஒரு நடவடிக்கை. உண்மையை சொல்ல போனால் இவ்வாறு கட்டி வைத்திருந்தது சாதாரணமாக யதார்த்தமான நிலை இயல்பான நிலைமையிலே சந்தையை இயங்க அனுமதித்திருந்தால் அது கூடி சென்றிருக்கும், இல்லை என்று இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு பெரிய அளவிலே ஒரு 260 ரூபாய் என்ற அளவிலே கூடியிருக்குமா என்பது சந்தேகத்துக்கு இடமானது. இப்போதைய சூழ்நிலையிலே இந்த பாரிய அதிகரிப்புக்கு காரணமாக அமைந்தது ஸ்பெக்குலேஷன். அதாவது பொதுவாக இன்னும் கூட கூடும் என்ற அடிப்படையிலே அந்த ஊக வணிக நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் இந்த விலை அதிகரிப்புக்கு காரணமாக இருந்திருக்கக்கூடும். ஆகவே ஒரு ஓரிரு வாரங்கள் செல்லுகின்ற போது இந்த நாணய மாற்று வீதமானது அதனுடைய இயல்பான இடத்துக்கு வரும். அவர் இயல்பான இடத்துக்கு வருகின்ற போது அது 260 ரூபாயாக இருக்கும் என்று நான் நம்பவில்லை. அதை விட குறைவாக தான் இருக்கும். ஆனால் முன்னர் இருந்த நிலையை நோக்கி செல்லாது. இந்த டாலர் சம்பந்தமாக நாணய மாற்று வீதம் சம்பந்தமாக கதைக்கும்போது ஒரு டாலருடைய பெறுமதி 300 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கக்கூடும் என்ற கணிப்புகள் அல்லது ஊகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதற்கான சாத்தியங்களும் இருக்கின்றன. நான் நினைக்கவில்லை அந்த சாத்தியங்கள் அந்த அளவுக்கு செல்லும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் இப்போது டாலர் நாட்டுக்குள்ளே வராமைக்கு காரணம் நான் எழுவே சொன்னது போல் குறைந்த ஒரு பெறுமதியிலே டாலரை வைத்திருப்பது யதார்த்தத்துக்கு புறம்பான வகையிலே. ஏனென்றால் இப்போது வெளியிலே இருந்து அதாவது இலங்கையர்கள் கூட வெளிநாடுகளிலே இருந்து உழைத்து அனுப்புகின்ற பணம் அல்லது அன்பளிப்பாக இலங்கைக்குள்ளே அனுப்பப்படுகின்ற பணம் கணிசமான அளவு குறைந்திருக்கிறது கடந்த காலங்களிலே. அதற்கு முக்கிய காரணம் சந்தையிலே வெளிச்சந்தையிலே ஒரு டாலர் 240 ரூபாய்க்கு விற்கப்படுகின்ற போது அரசாங்கம் சொல்லுகிறது 197 ரூபாய் தான் தருவேன், அதற்கு மேலதிகமாக 110 ரூபாய் கூட தருவேன், டாலரை வங்கி ஊடாக அனுப்பு. எவர் அனுப்புவார்? நாட்டுப்பற்றுடையவர்கள் பலர் வெளிநாடுகளிலே இருக்கிறார்கள். ஆனால் அந்த நாட்டுப்பற்று காரணமாக ஒரு டாலருக்கு 30 ரூபாயை இழப்பதற்கு எவரும் தயாராக இருப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. ஆகவே டாலரை அனுப்பாமல் வேறு மாற்று வழிகள் ஊடாக டாலரை இலங்கைக்குள்ளே அனுப்பியிருக்கிறார்கள். இலங்கைக்குள்ளே டாலர் வரவில்லை, ஆனால் அதற்கு சமமான பணம் கைமாறப்பட்டிருக்கிறது இலங்கையிலே இருக்கிறவர்கள் மத்தியிலே. ஆகவே இது ஒரு சொல்லுவோம் நாங்கள் அதை முறைசாரா நடவடிக்கை என்றும் சொல்லலாம் அல்லது சட்டவிரோதமான நடவடிக்கை என்றும் சொல்லலாம். மத்திய வங்கி ஊடகங்கள் வாயிலாக சொன்னது அப்படி யாராவது டாலரை சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் அது சம்பந்தமாக எங்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி. எனவே மத்திய வங்கிக்கும் தெரியும் அவ்வாறான நடவடிக்கைகள் நிகழ்ந்தது என்று சொல்லி. உண்டியல் என்று சொல்வார்கள், உண்டியல் அல்லது ஹவாலா என்று சொல்வார்கள். இந்த நடவடிக்கைகள் மூலமாக இப்போது இந்த நாணயத்தினுடைய பெறுமதி மிதக்க விடப்பட்டிருப்பதன் காரணமாக இப்போது அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்கள் கூட இப்போ இந்த வழிமுறை வளமையான வழிமை வகைகள் ஊடாகவே கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வருகின்ற போது அவர்களுக்கு கூடுதலான பணம் கிடைக்கும். இது வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பண உள்வருகையை அதிகரிக்கும். அவ்வாறு நிகழ்கின்ற பட்சத்திலே டாலருடைய பெறுமதி நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மட்டத்துக்கு மாறும் என்று நான் நம்புகின்றேன். இந்த வெளிநாட்டு ஒதுக்கத்தை அல்லது அந்நிய செலாவணியை பெருப்பித்துக் கொள்வதற்கு அதிகரித்துக் கொள்வதற்காக முக்கியமாக டாலர் என்று குறிப்பிடும்போது ஒரு டாலருக்கு முதல் நீங்கள் குறிப்பிட்டது போல வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படுகின்ற ஒரு டாலருக்கு 10 ரூபாய் மேலதிக ஊக்கத்தொகையாக வழங்குவதற்கு மத்திய வங்கி முதலில் அறிவித்தது. அது மத்திய வங்கியினுடைய அறிவிப்பு. அதற்கு பிறகு அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது 38 ரூபாய்க்கு ஊக்கத்தொகையாக 38 ரூபாய் வழங்கப்படும் என்று தீர்மானம் அறிவிக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே மத்திய நிதியமைச்சருடைய செயலாளரால் ஒரு மாற்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 20 ரூபாய் தான் வழங்கப்படும், முழுமையான 38 ரூபாய் வழங்கப்படாது. அப்படி என்றால் 230 ரூபாயாக அதிகரித்திருக்கின்ற டாலர் இந்த 38 ரூபாயின் சேர்த்து 268 ரூபாயாக வழங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அதற்கு மறுநாள் அரசாங்கத்தினுடைய இன்னும் ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. பாராளுமன்றத்தில் வேறொரு அமைச்சர் குறிப்பிடுகிறார் 20 ரூபாய் தான் மேலதிக கொடுப்பனாக வழங்கப்படும் என்று. பின்னர் அந்த அறிவிப்பும் இல்லாமல் செய்யப்பட்டு விட்டது. இந்த மாதிரியான மாற்று அதாவது ஒரு நிலையில் இல்லாமல் வேறு விதமான கருத்துக்கள் வேறு விதமான கொள்கைகள் வழங்கப்படுகின்ற சூழ்நிலை பொருளாதாரத்தில் இந்த அரசாங்கம் பின்பற்றுகின்ற கொள்கை ரீதியான தீர்மானங்கள் கொள்கை ரீதியான விடயங்கள் பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்துவதில் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துது? நிச்சயமாக நிச்சயமற்ற தன்மை அதிகரிக்கும். நாங்கள் சொல்லுவோம் அன்சர்டனிட்டி என்று சொல்லி, பாலிசி அன்சர்டனிட்டி. இலங்கையிலே முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால் கொள்கை நிலைப்பருடைய தன்மை இல்லை, கொள்கைகள் நிலைத்து இருப்பதில்லை. அது கொள்கைகளுக்கு வகுப்பாளர்களுக்கு இடையிலே அல்லது தொடர்பாக பேச வல்லவர்களுக்கு இடையிலே கோஆர்டினேஷன் இல்லை, ஒரு ஒருங்கிணைவு இல்லை. எல்லோரும் சேர்ந்து ஒரு நிறுவனம் மாத்திரம் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகின்ற போது அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வர்த்தகர்கள் வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்ப தயாராக இருப்பவர்கள் மத்தியிலே ஒரு நிச்சயமற்ற தன்மை வரும்.
இது வருமா வராதா, எவர் சொல்வது சரி, அல்லது இன்று இருப்பது நாளை இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலே இந்த மத்திய கிழக்கிலிருந்து பணம் அனுப்பியவர்களுடைய என்ஆர்எஃப்சி வதியாதார் வெளிநாட்டு கணக்குகளில் இருந்த பணம் இலங்கை ரூபாவாக மாற்றப்பட்டதாக அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் மாற்றப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அவ்வாறு நிகழவில்லை என்று மத்திய வங்கி கூறியது. ஆனால் வைப்பாளர்கள் சொன்னார்கள் அவரால் நிகழ்ந்தது என்று சொன்னார்கள். இப்போ இது போன்ற சம்பவங்கள் ஒரு கொள்கை ஒரு ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற போது அது ஒரு தரப்பினரால் மாத்திரம் வெளியிடப்பட வேண்டும். இங்கே இந்த நீங்கள் சொன்ன இந்த விவகாரம் தொடர்பாக என்ன இறுதி முடிவு என்பது இன்னும் யாருக்கும் தெரியாது. ஆகவே கொள்கை தீர்மானங்களை சரியான விதத்திலே மேற்கொண்டு அது சரியான அதுக்குத்தான் ஒரு பேச்சாளர் ஒருவர் இருப்பார் எப்போதுமே. அந்த பேச்சாளர் ஊடாக அதை அறிவிப்பது தான் புத்திசாலித்தனமானதாக இருக்கும். இந்த விடத்தில் மூன்று தரப்பினர் இந்த மூன்று விஷயங்களை அறிவித்திருக்கிறார்கள். இந்த மூன்று விடயங்களுமே என்னை பொறுத்தவரை தேவையில்லை. சாதாரணமாக நாட்டினுடைய நாணய மாற்று வீத சந்தையை இயங்க அனுமதித்தால் அது சென்று சமநிலை அடைகின்ற ஒரு இடம் வரும். அந்த இடத்திலே பொதுமக்கள் நாணயத்தை வெளிநாடுகளிலிருந்து அனுப்பக்கூடியதாக இருக்கும். அதுவரையிலே இந்த ஏற்றிறக்கங்களை பெரிதாக கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஏற்றிறக்கங்களை அடிப்படையாக வைத்து கொண்டு பொருளாதார தீர்மானங்களை உடனடியாக எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தற்பொழுது இருக்கின்ற மக்களிடம் இருக்கின்ற மிக பிரதானமான ஒரு கேள்வி, இந்த விலை அதிகரிப்புகள் எப்போது மீண்டும் ஒரு பழைய நிலைமைக்கு செல்லுமா, இப்பொழுது அது மிக குறுகிய காலத்தில் அந்த பழைய நிலைக்கு செல்லுமா, அல்லது விலைகள் குறையுமா, இன்னும் கூடி கொண்டு தான் செல்லுமா என்ற நிலை இருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற காலத்தில் இருக்கின்ற விலை ஒளிபரப்பாகும்போது இருக்குமா என்பது கூட நிச்சயமற்ற நிலைதான். நீங்கள் கூறுங்கள், இந்த விலை அதிகரிப்பானது டொலருடைய பெறுமதி அதிகரித்ததுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கின்ற எல்லா வகையான விலை அதிகரிப்புகளும், சிற்றுண்டி சாலையிலிருந்து அத்தியாவசிய பொருட்கள் என அனைத்துமே அதிகரித்திருக்கிறது, எரிபொருள் விலையும் அதிகரித்திருக்கிறது. இந்த விலைகள் மீண்டும் ஒரு நியாயமான அளவுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அதற்கு முன்னால் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஜெர்மனியிலே முதலாவது உலக யுத்தத்துக்கு பின்னர் 2021 ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையிலே விலைகள் ஒரு பானினுடைய விலை அதிகரித்த வீதத்தை நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். ஒவ்வொரு அரை மணித்தியாலத்திலும் பானினுடைய விலை இரு மடங்காக அதிகரித்து சென்றது. அப்படி என்றால் அந்த வருடத்திலே பணவீக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் கூட ஜெர்மனி இந்த வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது. இன்று அது ஒரு கைத்தொழில்மயமாகிய அபிவிருத்தி அடைந்த நாடு. ஆகவே இந்த இப்போது ஏற்பட்டு வருகின்ற இந்த விலை அதிகரிப்பு எடுத்துக்கொள்வோமே இரட்டை இலக்கத்திலே இருக்கிறது. இப்போது 18% என்று வைத்துக்கொள்வோமே, இது 26% அல்லது 30% அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து பொருளாதாரத்தை வலுப்படுத்தி நிலைப்படுத்த என்பதற்குத்தான் அரசாங்கம் என்ற ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் உரிய கொள்கைகள் செயற்படுத்தப்படுமாக இருந்தால் யதார்த்தபூர்வம் இல்லாத விவேகபூர்வம் இல்லாத கொள்கைகளை அமல்படுத்துவதற்கு பதிலாக உலகளாவிய இன்றைய சந்தையை அடிப்படையாக கொண்டு இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீள நிலைப்படுத்த முடியுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியும். ஏனென்றால் எந்த ஒரு நாடுமே இப்போது அதாவது தங்களுடைய நாட்டுக்குள்ளேயே எல்லாவற்றையும் உற்பத்தி செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே இல்லை. கொரோனாவை தொடர்ந்து பல பொருட்களை இறக்குமதி செய்வதை நாடுகள் குறைத்திருக்கின்றன என்பது உண்மைதான். ஆனால் எல்லா நாடுகளுமே ஏற்றுமதி செய்ய விரும்புகின்றன. அவ ஏற்றுமதியை செய்ய விரும்புகின்ற ஒரு நாடு நிச்சயமாக இறக்குமதிகளை செய்யாமல் அதை செய்ய முடியாது. ஏற்றுமதி இல்லாமல் இறக்குமதி இல்லை. குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளிலே ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களை பொறுத்தமட்டிலே அவற்றினுடைய இறக்குமதி உள்ளீடுகள் மிக அதிகம். உள்ளீடுகளை பயன்படுத்தித்தான் இன்று ஏற்றுமதிகளை செய்ய வேண்டிய நிலைமையிலே நாடுகள் இருக்கின்றன. ஆகவே இறக்குமதி 18 கொள்கையை கடைபிடித்து இறுக்கமாக டொலரை சேமிப்பதற்காக என்று நாங்கள் ஒவ்வொரு லிஸ்ட் போட்டு அதிலே அவற்றினுடைய வரிகளை கூட்டி அல்லது அவற்றுக்கு அனுமதி பெற வேண்டும் என்று காட்டி அல்லது இரண்டையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவற்றை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்ற போது அது எங்களுடைய சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்பவர்களை பாதிக்கும். அந்த நாடுகள் இலங்கை பொருட்களை பகிஷ்கரிக்க முற்பட்டால் இலங்கையினுடைய ஏற்றுமதி துறை மிக மோசமாக பாதிக்கப்படும். இப்போது நமக்கு தெரியும் யுக்ரைனில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடி நிலை காரணமாக இலங்கையினுடைய 2 தேயிலை ஏற்றுமதி நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, ரஷ்யாவும் உக்ரைனும். ஆக இலங்கையுடைய தேயிலை ஏற்றுமதிகளிலே கணிசமான பாதிப்பு ஏற்படப் போகிறது. அந்த சந்தையை எவ்வாறு ஈடு செய்யப் போகின்றோம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதே போல் இலங்கையினுடைய கைத்தொழில் ஏற்றுமதிகள் பெரும்பாலும் 76% பொருட்கள் கைத்தொழில் ஏற்றுமதிகள். இவற்றிலே கணிசமான பகுதி ஐக்கிய அமெரிக்காவுக்கும்
ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் செல்லுகின்றன. இந்த இரண்டு பிரதேசங்களையும் இலங்கை இப்போது பார்ப்பது ஒரு ஏகாதிபத்தியவாத பிரதேசங்களாக பார்க்கின்றது. இப்போ இலங்கையினுடைய ஏற்றுமதி பகுதிகளை அல்லது ஏற்றுமதி நாடுகளை பகைத்து கொண்டு இலங்கையால் முன்னேறி செல்வது என்பது கடினமான காரியம். ஆக இந்த நாடுகளை அரவணைத்து கொண்டு அவர்களுடைய ஆலோசனைகளையும் உதவிகளையும் பெற்றுக்கொண்டு இலங்கை முன்னேற முயற்சிக்குமாக இருந்தால் இந்த இப்போது அதிகரித்திருக்கின்ற இந்த விலைகள் குறைவடைய வாய்ப்புண்டு. ஆனால் இந்த விலை அதிகரிப்புக்கு ரெண்டு காரணங்கள். ஒன்று, உலக சந்தையிலே இந்த பொருட்களுடைய விலைகள் இப்போது அதிகரித்திருக்கின்றன. பெட்ரோலியத்தினுடைய விலை அதிகரித்திருக்கின்றது. $90 24ஆம் தேதி இருந்த கடந்த மாதம் இருந்த பெட்ரோலியத்தினுடைய விலை $129 அதிகரித்தது. இன்று $106 குறைந்திருக்கிறது. ஆகவே இந்த டாலருடைய விலை $100 மேலே பெட்ரோலியத்தினுடைய விலை அதிகரித்து செல்லலாம். சிலர் எதிர்பார்க்கிறார்கள் ஒரு தோன் எரிவாயுனுடைய விலை ₹5,000 வரையிலே டாலர் வரையிலே அதிகரிக்கலாம் என்று சொல்லி. ஆகவே உலக சந்தையில் இவற்றினுடைய விலைகள் அதிகரித்து செல்லுகின்றன. தங்கத்தினுடைய விலை அதிகரித்து செல்லுகின்றது. அதே போல் ஏனைய உலோகங்களுடைய விலைகள், குறிப்பாக இரும்புருக்கனுடைய விலை அதிகரித்து செல்லுகிறது. ஆகவே உலக சந்தையிலே பண்டங்களுடைய விலைகள் அதிகரித்து செல்லுகின்றன. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், நாங்கள் இலவே சொன்னது போல் உள்ளூர் பிரச்சனை, டாலரினுடைய பெறுமதி அதிகரிப்பு, ரூபாவினுடைய பெறுமதி தேய்வு. இந்த ரெண்டும் இணைந்து தான் இப்போது இந்த பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கின்றன. எரிபொருள் விலை அதிகரிக்கின்ற போது உள்ளூர் உற்பத்தி பொருட்களுடைய விலைகள் எல்லாமே அதிகரிக்கும். ஆகவே இந்த விலை அதிகரிப்பு இளைஞர்களால் தவிர்க்க முடியாத ஒன்று தான். ஆனால் இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிவகைகளை கண்டு பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனையிலிருந்து எவ்வாறு மக்களை மீட்டெடுப்பது, எவ்வாறு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது, அன்றாடம் வாழுகின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்த முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்போது இன்று கோதுமை மாவினுடைய விலை அதிகரிக்கப்பட போவதாக நிறுவனம் அதற்குரிய நிறுவனம் அறிவித்திருக்கிறது. ஆகவே ₹45 கோதுமை மாவினுடைய விலை அதிகரிக்குமாக இருந்தால், பொதுவாகவே ₹10 கோதுமை மாவினுடைய விலை அதிகரித்தால் பேக்கரி உற்பத்தி பொருட்களுடைய விலைகள் ₹5 அதிகரிக்கும். ஒவ்வொன்றும் ஒரு கிலோ கோதுமை மாவு ₹10 அதிகரிக்கப்பட்டால் ஒரு பனிசனுடைய விலை ₹5 அதிகரிக்கப்படுகின்ற ஒரு போக்கு இருந்திருக்கிறது. இப்போது ₹45 ஒரு கிலோ கோதுமை மாவினுடைய விலை அதிகரித்தால் பானினுடைய விலை எந்தளவால் அதிகரிக்கப்பட வேண்டியிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த அதிகரிப்புகள் செயற்கையானதாக இருந்தாலும் கூட இவை உடனடியாக கட்டுக்குள்ளே வரும் என்று நாம் எதிர்பார்ப்பதற்கு இல்லை. ஆகவே சாதாரணமாக அதாவது நாங்கள் சொல்லுவோம், மாறுகின்ற வருமானம் பெறுபவர்கள், நாளாந்த வருமானம் பெறுபவர்கள் விலை கூடிவிட்டது, எங்களுக்கு கூலியை கூட்டித்தாண்டு கேட்கலாம். ஆனால் நிரந்தர சம்பளம் பெறுபவர்கள் அந்த சம்பளத்தை கூட்டி தருமாறு கேட்க முடியாது. அவை நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆகவே நிலையான வருமானம் பெறுபவர்களுடைய பாடு மிக மோசமானதாக இருக்கப் போகிறது. அதே போன்றுதான் இந்த தற்பொழுது இருக்கின்ற சந்தை சூழ்நிலையில், அதாவது நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் முதலீட்டாளர்கள் எந்தெந்த துறைகளில் முதலீடு செய்யலாம், அவர்களுடைய தங்களுக்கு இருக்கின்ற கையிருப்பில் இருக்கின்ற பணத்தை எப்படி பாதுகாக்கலாம் அல்லது பெருப்பித்துக் கொள்ளலாம் எதிர்காலத்தில் போன்ற கேள்விகளை எழுப்புகிறார்கள். உண்மையில் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை, நாடு இருக்கின்ற நிலைமையில் முதலீடு செய்வது சரியான தீர்மானமா அல்லது இதனை ஒத்திவைக்க வேண்டுமா? அப்படி முதலீடு செய்வதாக இருந்தால் எந்தெந்த துறைகளில் தெரிவு செய்து முதலீடு செய்ய முடியும்? இளைஞர்களை பொறுத்த மட்டிலே முதலீடு செய்வதற்கான துறைகள் பற்றி அவர்களுக்கு இப்போ இவ்வாறான சூழ்நிலையே அவர்களுக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக நிலப்புலன்கள், காணி போன்றவற்றிலே அதிகளவு முதலீடுகள் மேற்கொள்ளப்படுவதை நாம் காண்கின்றோம். குறிப்பாக நகர்ப்புற பிரதேசங்களை மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களிலும் கூட காணிகளுடைய விலைகள் அதிகரித்திருக்கின்றன. கொழும்பு போன்ற நகர்ப்புறங்களிலே காணி வாங்குவது என்பது, விலைக்கு கொள்வனவு செய்வது என்பது சாதாரண குடிமக்களால், மத்திய தர வகுப்பினரால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. ஆகவே பணம் படைத்தவர்கள் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதற்கான முதலாவது தெரிவாக இந்த நிலப்புலன்களை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது தங்கம், அதனை ஒரு முதலீட்டு சாதனமாக பயன்படுத்தி தங்கத்திலே முதலீடு செய்ய முடியும். அதனுடைய விலை படிப்படியாக அதிகரித்து கொண்டு செல்லுகிறது. உலக சூழ்நிலை வளமைக்கு திரும்புகின்ற வரையிலே, குறிப்பாக இந்த இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த யுத்த சூழ்நிலை, யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான யுத்த சூழ்நிலை தணிந்தாலும் கூட அந்த நிலைமைகள், பொருள் விலைகள் வளமைக்கு திரும்புவதற்கு சில காலங்கள் எடுக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆக இப்போதைய சூழ்நிலையில் தங்கத்தினுடைய விலைகள் குறையப்போவதில்லை. எனவே தங்கத்திலே முதலீடு செய்வது இரண்டாவது தெரிவாக இருக்கும். இப்போ மூன்றாவது தெரிவாகவும் சில
தெரிவுகள் இருக்கின்றன. அவை ஆபத்து மிகுந்த தெரிவுகளாக இருக்கும். குறிப்பாக பங்குச்சந்தை போன்றவற்றிலும் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது இடர் மிகுந்த ஒரு துறையாக இருக்கும். கொழும்பு பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தின் செழிப்பினை காட்டுகின்ற ஒரு அடையாளமாக அல்லது குறிகாட்டியாக பங்குச்சந்தை பார்க்கப்படுகிறது. ஆனால் இலங்கை பங்குச்சந்தையானது ஒரு நெருக்கடியான தருணத்தில் உயர்ச்சியோ வளர்ச்சி போக்கிலும் சாதகமான ஒரு சூழ்நிலையில் வீழ்ச்சியையும் காட்டுகின்ற ஒரு முரண்பட்ட அல்லது நேர்கணிய தொடர்பினை கொண்டதாக இருந்து வந்திருக்கிறது. இப்பொழுதும் கூட பங்குச்சந்தை சுமார் இரண்டு வாரங்களாக வீழ்ச்சியில் இருந்து கடந்த தினம் ஒரு வளர்ச்சி ஏற்பட்டு திரும்ப மீண்டும் சரிவு நிலைக்கு சென்றிருக்கிறது. இந்த பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது? முக்கியமாக கடந்த சில வருடங்களில் நாட்டினுடைய வங்கிகளில் வழங்கப்பட்ட வட்டி வீதத்தின் குறைவு காரணமாக அதிகப்படியான முதலீட்டாளர்கள் குறிப்பாக பங்குச்சந்தை பற்றிய அல்லது பொருளியல் சம்பந்தமான நிபுணத்துவம் இல்லாத முதலீட்டாளர்கள் அவர்கள் வேறு வேறு வணிகங்களில் ஈடுபட்டு அவர்கள் சேகரித்த பணத்தை கொண்டு வந்து இந்த பங்குச்சந்தையில் போட்டு அதில் லாபம் பார்க்க ஆரம்பித்த சூழ்நிலை காரணமாக தற்பொழுது உள்ளூரில் அதிகப்படியான முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில் அதிகரித்திருக்கிறார்கள். இது எப்படியான ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது? எந்த மாதிரியான பாதுகாப்பான ஒரு தன்மையை கொண்டிருக்கிறது? அதாவது வட்டி வீதங்கள் வீழ்ச்சியடைகின்ற போது மாற்று வழிகளை நாடுவது பொதுவான ஒரு விஷயம்தான். அதிலே பங்குச்சந்தை ஒன்று ஒரு விஷயமாக ஒரு மாற்று வழியாக பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாட்டினுடைய வணிகத்துறையினுடைய செயலாற்றத்தை காட்டுகின்ற ஒரு குறிகாட்டியாக பங்குச்சந்தை குறிகாட்டிகளை பெரும்பாலும் பாவிப்பார்கள். இலங்கையை பொறுத்த மட்டிலே அவ்வாறு ஒரு வணிகத்துறையினுடைய விரிவாக்கத்தை காட்டுகின்ற ஒரு குறிகாட்டியாக பயன்படுத்த முடியுமா என்பது சம்பந்தமாக எனக்கு தனிப்பட்ட ரீதியிலே கருத்து முரண்பாடுகள் உண்டு. ஏனென்றால் வணிகத்துறை மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழலிலும் கூட இந்த பங்கு சந்தையானது சிறந்த ஒரு பெறுபேற்றினை காட்டியிருக்கிறது. ஆகவே வணிகத்துறையினுடைய செயலாற்றத்துக்கும் பங்கு சந்தைக்கும் இடையிலே உண்மையிலே தொடர்பு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எடுக்கின்றது. இவ்வாறு நிகழாமல் குறிப்பாக வணிக செயற்பாடுகள் குறைந்த மட்டத்தில் இருக்கின்ற போது பங்கு அவற்றினுடைய பங்குகள் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது என்று சொன்னால் அங்கே ஊக வணிக நடவடிக்கைகள் இடம்பெற்றிருப்பதாகத்தான் நாங்கள் பொருள் கொள்ள வேண்டி இருக்கும். குறிப்பாக சிலர் அந்த பங்குச்சந்தையினுடைய நடவடிக்கைகளை பெருப்பிப்பதற்காக இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல மாற்று வழிகள் இல்லாத காரணத்தினாலே அதிகமான பேர் இதிலே கொண்டு முதலீடு செய்யலாம் என்ற அடிப்படையிலே முதலீடு செய்கின்ற ஒரு போக்கும் இருக்கிறது. ஆனால் இவ்வாறு செயற்கையான விதத்திலேயோ பங்குச்சந்தை பெருப்பிக்கப்படுமாக இருந்தால் ஊதி பெருப்பிக்கப்படுமாக இருந்தால் அதனுடைய இடர் அபாயம் மிக அதிகம். என்றால் அது பெருப்பிக்கப்படுகின்ற போது அதற்குரிய கொலட்ரல் இல்லை. என்றால் பங்குகள் விலைகள் அதிகரித்திருக்கின்றன, நிறுவனம் எங்கோ இருக்கிறது, நிறுவனத்துக்கும் அதற்கும் இல்லை தொடர்பு இல்லை, ஆனால் நிறுவனத்தினுடைய பங்குகள் தான் அங்கே விற்கப்படுகின்றன. ஆகவே நிறுவனம் சரியான முறையிலே செயலாற்றத்தை காண்பிக்கவில்லையாக இருந்தால் நீண்ட காலத்திலே பங்குகளுடைய விலைகள் அதிகம் சென்று ஒரேடியாக உடைந்து விழக்கூடிய ஒரு அபாய நிலையும் இருக்கிறது. ஆகவே இந்த நாங்கள் சொல்லுவோம் இந்த உத்தேச நோக்கங்களின் அடிப்படையிலே சில முதலீட்டாளர்களால் செயற்கையாக செய்யப்படுகின்ற இந்த முதலீடுகள் காரணமாக பெரிய கம்பெனிகளுடைய பங்குகள் உடைந்து விழுந்த சம்பவங்கள் அதிகம். அமெரிக்காவிலே இது மிக ஒரு மிகப்பெரிய சம்பவமாக இடம்பெற்றிருக்கின்றது. அதில் ஈடுபட்ட ஒருவர் ஜெயிலுக்கு சென்றும் திரும்பி வந்திருக்கிறார். இது போன்ற இந்த இன்சைட் இன்ஃபர்மேஷன் என்பது மிக மோசமான ஒரு நடவடிக்கையாக இருக்கும். இலங்கையிலே அவ்வாறு இடம்பெறுவதாக நான் சொல்லவில்லை. ஆனால் இப்போது இடம்பெற்று வருகின்ற இந்த பங்குகளுடைய விலை ஏற்றத்துக்கும் நிறுவனங்களுடைய செயலாற்றத்துக்கும் இடையிலே தொடர்புகள் இல்லை என்பதை தான் அழுத்தி கூற விரும்புகின்றேன். பங்கு சந்தை பற்றி நிறையவே கதைக்க வேண்டியிருக்கிறது. அது சம்பந்தமாக ஒரு பிரத்யேகமான நிகழ்ச்சியை கூட வரும் நாட்களில் வரும் காலத்தில் செய்யலாம் நீங்கள் சம்மதித்தார். இந்த இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது, இந்த தங்கம் சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தீர்கள், தங்கத்தை முதலீடு செய்வது சம்பந்தமாக. இப்போதைய சூழ்நிலையில் தங்கத்தின் விலை சடுதியாக அதிகரித்தாலும் கூட எதிர்காலத்தில் மிக பெரிய அளவுக்கு அது ஒரு வீழ்ச்சியை வீழ்ச்சி ஏற்படக்கூடும் என்ற சில கருத்துக்கள் கூட தங்கம் சம்பந்தமாக இருக்கிறது. இதற்கான வாய்ப்பு இருக்கிறது? அதாவது பெருமளவுக்கான ஒரு விலை வீழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? பெட்ரோலிய விலைக்கும் தங்கத்தினுடைய விலைக்கும் இடையிலே எதிர்தொடர்பு இருப்பதாக சொல்லுவார்கள். எப்போதெல்லாம் பெட்ரோலினுடைய விலை அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் தங்கத்தினுடைய விலை குறையும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் பார்க்கின்ற போது பெட்ரோலியத்துடைய விலையும் அதிகரிக்கிறது, தங்கத்தினுடைய விலையும் அதிகரிக்கிறது. இதற்கு காரணம் வந்து உலகத்தில் ஏற்பட்டு வருகின்ற இந்த அசாதாரணமான சூழல். இந்த அசாதாரணமான சூழலிலே நாணயங்களுடைய பெறுமதிகள் தளம்பள்ளுகளுக்கு உட்படுகின்ற போது அதற்கு பதிலாக அந்த நாணயங்களிலே முதலீடு செய்பவர்கள் உலகத்தில் எடுத்து பார்த்தால்
பொருள்களுடைய வணிகத்தை விட பல மடங்கு அதிகமாக நாணயங்கள் விற்பனை கொள்வனவு செய்யப்படுகின்றன நாணய மாற்று சந்தையிலே. இப்போது அதிலே தளம்பல்கள் ஏற்படுகின்ற போது பொருள் வணிகத்தை நோக்கி மக்கள் தங்களுடைய முதலீடுகளை நகர்த்துகிறார்கள். எனவே தான் இந்த பொருள்களுடைய விலைகள் அதிகரித்து செல்லுகின்றன. குறிப்பாக பெட்ரோலியத்தினுடைய விலை அதிகரிக்கிறது என்று சொன்னால் ஒன்றில் பொருளாதாரங்கள் சிறப்பாக இயங்குகின்ற நிலைமை என்ற அர்த்தம். அப்படி இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரணத்தினாலே பெட்ரோலிய நிரம்பல் குறைவடைந்திருக்கின்ற அர்த்தம். இப்போது அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது பெட்ரோலினுடைய அதாவது ரஷ்யாவிலிருந்து பெற்று வருகின்ற பெட்ரோலை வாங்குவது இல்லை என்று அறிவித்திருக்கின்றது. தன்னுடைய நட்புண்ட ஆளுகளுக்கும் சொல்லியிருக்கின்றது நிறுத்தச் சொல்லி. ஆக இது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ளை ஷாக், அதாவது நிரம்பல் அதிர்ச்சியாக இருக்கும். பெட்ரோலியம் போதிய அளவிலே ஒபெக் நாடுகளால் உற்பத்தி செய்யப்பட்டு சந்தைக்கு வழங்கப்பட்டால் ஒழிய இந்த நிலைமையை தவிர்க்க முடியாது, பெட்ரோலிய விலை அதிகரிப்பை தவிர்க்க முடியாது. ஆக அந்த விலை அதிகரிப்பு அவ்வாறு செல்லுகின்ற போது தங்கத்துடைய விலையும் அதிகரித்து செல்லுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. ஆகவே சாதாரண சூழ்நிலைக்கு உலகம் பொருளாதாரம் திரும்புகின்ற வரையிலே தங்கத்துடைய விலை அதிகமாகத்தான் இருக்கப் போகிறது. சாதாரண நிலைமைக்கு திரும்பினாலும் கூட அந்த ஆரம்பத்தில் இருந்த மட்டத்துக்கு நாங்கள் சொல்லுகின்ற 60,000 ரூபாய் என்ற மட்டத்துக்கு தங்கத்தினுடைய விலை வருவதற்கான சாத்தியங்கள் இல்லை என்றே கருதுகின்றேன். முக்கியமாக இந்த முன்கணிப்பு அல்லது நீங்கள் ஸ்பெகுலேஷன் என்று சொல்கின்ற இந்த நிலைமைகள் காரணமாக அல்லது ஒரு பீதி நிலை அல்லது அச்சநிலை காரணமாகத்தான் பல விடயங்கள் விலை அதிகரிப்பாக இருக்கலாம் அல்லது திடீர் வீழ்ச்சியாக இருக்கலாம் பல விடயங்கள் ஏற்படுகின்றன. முக்கியமாக நாளை பெட்ரோல் விலை கூட போகிறது என்ற ஒரு செய்தி வரும்போது அச்சமடைகின்ற மக்கள் இன்றே பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் சென்று குவிந்து விடுகிறார்கள். அதே போன்று தான் இது இந்த கேள்வி கூட அதே மாதிரியான ஒரு கேள்வி தான். நாளையே உலகத்தில் 3வது உலகப் போர் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் என்ற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் இப்பொழுது இருக்கின்ற உலக சூழ்நிலையை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது ரஷ்யா, வடகொரியா, சீனா போன்ற நாடுகள் ஒரு அணியாகவும் மேற்குலக நாடுகள் அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் இன்னொரு அணியாகவும் இருந்து சண்டையிட நேர்மாக இருந்தால், அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது, அப்படி நேர்மாக இருந்தால் இந்த நடுநிலை வகிக்கின்ற நாடுகள் இலங்கை போன்ற நாடுகள் அது இது ஒரு ஆழமான கேள்வியாக இருக்கலாம். நான் மேலோட்டமான சுருக்கமான ஒரு பதிலை எதிர்பார்க்கிறேன். இலங்கை போன்ற நடுநிலை வகிக்கக்கூடிய நாடுகளுடைய பொருளாதார நிலைமை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படும்? அதாவது இரண்டு யானைகள் சண்டை பிடிக்கின்ற போது இடையிலாக போன்ற முயலின் நிலைமை தான் ஏற்படும். அதாவது இலங்கையை பொறுத்த மட்டிலே அது ஒரு குட்டி நாடு, அணிசேரா நாடு என்று சொன்னாலும் கூட அது அவ்வப்போது இந்த இரண்டு தரப்பினருக்கும் அவ்வப்போது சார்பாக நடந்து வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதற்குரிய ஆழமான சம்பவங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இப்போது இந்த ரெண்டு தரப்புகளும் சண்டையிடுகின்ற போது அதில் ஏதோ ஒரு தரப்புக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய ஒரு நிலைமை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த சிறிய நாடுகளுக்கு ஏற்படும். குறிப்பாக மேற்குலக நாடுகள் எண்ணிக்கையிலே அதிகம், பொருளாதார வளத்திலும் அதிகம், நாங்கள் சொல்லுவோம் ஃபயர் பவர் என்று சொல்லுகின்ற அந்த சூட்டு வலிவிலும் அவை மிக முன்னணியிலே இருக்கின்றன. அதே நேரம் ரஷ்யா போன்ற நாடுகள் அணு ஆயுதங்களையும் உயிரியல் ஆயுதங்களையும் வைத்திருக்கின்றன. ஆகவே இவை 3வது உலகப் போர் ஒன்று ஏற்படுமாக இருந்தால் 3வது அந்த சின்ன குட்டி நாடுகள் எல்லாம் தப்பித்து இருக்குமா என்பது இன்னும் ஒரு பிரச்சனை. என்றால் 3வது உலகப் போர் ஒன்று மூண்டால் அது ஏற்கனவே 1939 முதல் 45 வரையில் நடைபெற்ற போர் போல இருக்கப் போவதில்லை. ஒரு நிமிடத்திலேயே உலகத்திலே பல கோடி மக்கள் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆகிய அவ்வாறான ஒன்று இடம்பெறக்கூடாது என்பது தான் நம்முடைய விருப்பமாகவும் வேண்டுதலாகவும் இருக்கிறது. அவ்வாறு ஏற்படுகின்ற பட்சத்திலே பல நாடுகள் முற்றாக அழிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தப்பித்து பிழைக்கின்ற நாடுகளும் புதிய ஒரு பொருளாதார சூழலுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஆகிய நினைப்பது போல் இல்லை. 3வது உலக யுத்தம் என்பது நினைத்து பார்க்கவே மிக படுபயங்கரமாக இருக்கக்கூடிய ஒன்று. உயிரியல் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படலாம், அதனை பயன்படுத்தினால் அப்படியே மனிதர்கள்லாம் உருகி வழியக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். ஆகவே இப்படியான ஒரு சூழல் ஏற்படுமாக இருந்தால் நாடுகள் தப்பி பிழைக்குமா என்பதுதான் இப்போதுள்ள கேள்வியாக இருக்கும். பொதுவாக நான் நிகழ்ச்சியை நடத்தும்போது, நிகழ்ச்சிக்கு செல்லும்போது, ஒளிப்பதிவுக்கு செல்லும்போது சில விடயங்களை தயார் செய்து கொண்டு செல்வேன், சில கேள்விகளை. ஆனால் இன்றைய நிகழ்ச்சிக்கு அப்படி எதுவும் தயார் செய்து வரவில்லை. காரணம், பல கேள்விகள் இருக்கின்றன கேட்பதற்கு, இருந்தாலும் கூட நேரம் மிக குறைவாக இருக்கிறது. முக்கியமான சில விடயங்களை கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுதைய சூழ்நிலையில் மக்கள் கையில் இருக்கின்ற பணத்தின் அளவை கொண்டு தங்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமையில் இல்லாத மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய தங்களுடைய நிதி நிலையை முகாமைத்துவம் செய்து கொள்வதற்கு அல்லது இந்த சூழ்நிலையை அதாவது இந்த சூழ்நிலை ஓரளவுக்காக தீரும் வரையிலாவது சமாளித்து கொள்வதற்கு என்ன மாதிரியான
செயல்முறைகளை, என்ன மாதிரியான திட்டங்களை அல்லது என்ன மாதிரியான முகாமைத்துவத்தினை செய்ய முடியும்? சொல்வார்கள் பெல்ட் டைட்னிங்னு சொல்லி, இடுப்பு பட்டியை இறுகி கட்டிக்கொள்வது. இதுதான் இப்போதைக்கு மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை இன்னும் இருக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். ஆனாலும் கூட நான் அவதானித்தேன் சில இடங்களிலே, குறிப்பாக இன்றைய ஒரு 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 செய்தியிலே காணக்கூடியதாக இருந்தது. அங்கே குறிப்பாக இந்த இடியப்பம் சுட்டு அவித்து விற்கின்ற ஒரு பெண்மணி கூறினார், எனக்கு இந்த கேஸ் இல்லாமல் என்னுடைய தேவையை வேலையை செய்ய முடியாமல் இருக்கிறதுன்னு சொல்லி. 20-30 வருடங்களுக்கு முன்னால் கேஸ் தான் பயன்படுத்தினார்களா? கொழும்பிலே இருக்கின்றவர்களுக்கு அதை செய்ய முடியாது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருப்பவர்களுக்கு அதை செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் நாட்டின் பல நாலா பக்கங்களிலும் இருப்பவர்களுக்கு இது, இந்த கேஸ் என்கின்ற எரிவாயு என்கின்ற விஷயம் ஒரு புது விஷயம்தான். அவர்கள் ஏற்கனவே அடுப்பிலே சமைத்து, சாதாரண விறகடுப்பிலே சமைத்து பழக்கப்பட்டவர்கள் தான். இன்று இந்த முன்னேற்றம் காரணமாக மாறியிருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த இப்போது மறந்து போயிருக்கக்கூடும், ஆனால் அந்த மறந்த விஷயங்களை மேலே செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக இப்போது வந்திருக்கின்றன விறகிலேயே பயன்படுத்தக்கூடிய, கரி அதிகம் வராத நவீன அடுப்புகள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஆகவே முடிந்த அளவுக்கு தங்களுடைய இந்த எரிவாயு தேவைகளை குறைத்து கொண்டு மாற்று வளங்களுக்கு மாற வேண்டிய ஒரு சூழல் கட்டாயமாக ஏற்பட்டிருக்கிறது. அவற்றின் விலை கூட, அவற்றினுடைய விலை மிக அதிகமாக இருக்கிறது, சமாளிக்க முடியவில்லை. ஆகவே தங்களுடைய சுற்றுச்சூழலில் இருக்க வேண்டி இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி இந்த நிலைமையை சமாளித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. உணவு தேவையை பொறுத்த மட்டும் அப்படித்தான். கிராமப்புறங்களிலே மாற்று வழிகள் பெரும்பாலும் இருக்கின்றன, ஏதோ ஒரு வகையில் செய்து கொள்ள முடியும். ஆனால் நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் எல்லாவற்றுக்கும் பணத்தை செலவழித்து செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்ற போது, குறிப்பாக இந்த சில சமூகங்கள், சில குடும்பங்கள் இருக்கின்றன, அவர்கள் தங்களுடைய அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும். இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தங்களுடைய அந்த சொல்வது தங்களுடைய அந்த தான் ஒரு ஆசிரியர்ன்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டுமென்று இருக்கும். அதை கட்டி காப்பாற்றுவதற்காக, தங்களுடைய அந்த அந்தஸ்தை கட்டி காப்பாற்றுவதற்காக அவர்கள் உணவிலே தான் கை வைப்பார்கள். ஆகவே உணவுப் பொருட்களை குறைந்த அளவிலே நுகர்கின்ற அல்லது உணவுப் பொருட்களை ஸ்கிப் பண்ணுகின்ற, ஒருவேளை உணவினை தவிர்க்கின்ற நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடக்கூடும். ஆகவே நகர்ப்புறங்களில் வாழ்பவர்களும் கூட சில அங்காடிகள் இருக்கின்றன. அந்த அங்காடிகள் சில வேளைகளிலே சில பொருட்களை குறைந்த விலைக்கு விற்கின்ற ஒரு போக்கு இருக்கிறது, டிஸ்கவுண்ட் ப்ரைசஸ் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக அவதானித்தால் இவற்றின் மூலம் நாங்கள் ஓரளவுக்கு நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் நன்மைகளை அடையக்கூடியதாக இருக்கும். ஆகவே சிந்தித்து தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே போல் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது, மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. இது முன்பு போன்ற முன்னொரு போதும் இல்லாத ஒரு சூழலாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் சிக்கனத்தை கட்டுப்படுத்த படைப்பிடிப்பதன் மூலமாகத்தான் இந்த பிரச்சனையிலிருந்து மீள வரக்கூடியதாக இருக்கும். இந்த அந்நிய செலாவணியை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லது வெளிநாட்டு ஒதுக்கத்தை பாதுகாத்து பேணிக் கொள்வதற்காக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் ஒன்று வாகன இறக்குமதிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை. அதன் காரணமாக, அதன் விளைவாக உள்நாட்டில் செகண்ட் ஹேண்ட்னு சொல்வார்கள், பழைய பாவித்த வாகனங்களுடைய விலையானது பல மடங்குகள் அதிகரித்திருக்கின்றன. சில வாகனங்களுக்கு இந்த விலை இந்த பெறுமதி பொறுமா என்று கேள்வி சந்தேகம் எழுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த வாகனங்களுடைய விலைகள் அதிகரிக்க குறைவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா, அல்லது இந்த அரசாங்கம் இந்த வாகன இறக்குமதிக்கான தடையை விதிக்குமாக இருந்த தடையை அகற்றுமாக இருந்தால் உள்நாட்டில் இந்த அதிகரித்திருக்கின்ற பாவித்த வாகனங்களுக்கான விலைகள் இதைவிட பழைய நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? நீங்கள் சொன்னது போல வாகனங்களுடைய இறக்குமதியை அரசாங்கம் அனுமதிக்குமாக இருந்தால் வாகனங்களுடைய எண்ணிக்கை நாட்டிலே அதிகரிக்கும், உள்ளே வரும். அவ்வாறு உள்ளே வருகின்ற போது ஏற்கனவே பாவித்த வாகனங்களுக்கு செயற்கையாக பெருப்பிக்கப்பட்ட இந்த விலைகள் குறைவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, அதனை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த விலை குறைப்பு முன்னர் இருந்த அளவுக்கு குறையுமா என்பது சந்தேகத்துக்கிடமானது. ரெண்டு காரணங்கள். ஒன்று, அந்த இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களுடைய விலைகள் முன்னர் இருந்த விலைகளை விட அதிகரிக்கும், காரணம் நாணய மாற்று வீதத்தினுடைய தேய்வு. அதே போல் அரசாங்கம் முன்னரை விட கூடுதலான வரிகளை விதிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். அதே போல் லாப வீதங்களை இறக்குமதியாளர்கள் கூட்டி விற்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இது நிச்சயமற்ற ஒரு சூழலிலே அவ்வாறான வாய்ப்புகளுக்கான ஏதுநிலைகள் மிக அதிகமாக இருக்கின்றன. ஆகவே புதிதாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டாலும் கூட அவை முன்னைய விலைகளிலே விற்கப்பட முடியாது. ஆகவே இருக்கின்ற ஏற்கனவே செகண்ட் ஹேண்ட் வாகனங்களுடைய விலைகளும் முன்னர் இருந்த அளவுக்கு குறைவடையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை.
மிக நன்றி பேராசிரியர் கணேசமூர்த்தி அவர்களே. தொழில்நுட்ப ரீதியான சில சிக்கல்களையும் எதிர்கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட வேலைகளையும் தாமதித்து எங்களுக்காக பல முக்கியமான காலத்துக்கு ஏற்ற சில முக்கியமான பதில்களை வழங்கியிருந்தீர்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் பல விடயங்கள் உங்களுடன் கலந்துரையாட வேண்டியிருக்கின்றன. மிகவும் நன்றிகள். அழைத்து வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி நேர்களே. நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு தடவை இவரை அழைத்து பல பொருளாதார விடயங்கள் சம்பந்தமாக நாம் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கிருஷ்ணகாந்துடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.